விஜயகாந்தின் வாழ்க்கை வரலாறு. மறைந்த விஜயகாந்த் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். பன்முகத்தன்மை கொண்ட விஜயகாந்த் வாழ்க்கை வரலாறு. இவரது இயற்பெயர் விஜயராஜ், சினிமா பெயர் விஜயகாந்த். பிறப்பு 25 ஆகஸ்ட் 1952. பிறந்த இடம் மதுரை திருமங்கலம். மனைவி பிரேமலதா. குழந்தைகள் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன். பெற்றோர் அழகர்சாமி நாயுடு, ஆண்டாள். புனை பெயர் கேப்டன் புரட்சி கலைஞர். விஜயகாந்த் தனது ஆரம்ப கால பள்ளி படிப்பை தேவக்கோட்டையில் உள்ள தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியிலும் மதுரையில் உள்ள நாடார் உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். 10ஆம் வகுப்பு பயந்த விஜயகாந்த் இதன் பின் தனது தந்தை அரிசி ஆலையில் நிர்வாகத்தை கவனிக்க ஆரம்பித்தார். படிக்கும் பருவத்திலேயே இவருக்கு சினிமா மீது ஈர்ப்பு இருந்ததால் சினிமாவில் சேர்ந்து நடிக்க வாய்ப்பு தேடி சென்னை வந்த இவருக்கு 1978 இயக்குனர் காஜாவின் இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரம் என்று நடித்து தனது திரைப்பணத்தை துவங்கினார் விஜயகாந்த். இதுதான் அவருக்கான முதல் வாய்ப்பு. அதன்பின் 1980 வெளிவந்த தூரத்து இடிமுழக்கம் என்ற திரைப்படத்தில் முக்கிய வேடமற்று நடித்த ஒரு நிலையான இடத்தை தமிழ் சினிமாவில் பிடிக்க முற்பட்டார். 1981 இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் இவர் நாயகனாக நடித்து வெளிவந்த படம் சட்டம் ஒரு இரட்டடி. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. விஜயகாந்த் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை தந்தது. ஆக மொத்தத்தில் விஜயகாந்துக்கு திருப்பம் தந்தது சட்டம் ஒரு இரட்டடி. இதன் பிறகு தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காண்பிக்க நினைத்து அதற்கேற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நடித்து பல வெற்றி படங்களை தந்தார் விஜயகாந்த். தன்னால் குணச்சித்திர வேடமேற்று நடிக்கும் வெற்றி பெற முடியும் என நிரூபித்து இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் இயக்கத்தில் 1984 வெளிவந்த வைதேகி காத்திருந்தால் என்ற திரைப்படமாகும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற இதனைத் தொடர்ந்து அம்மன் கோவில் கிழக்காலே, தழுவாத கைகள், ஊமை விழிகள் என்று பெயர் சொல்லும்படி இவருடைய படப்பட்டியல் நீண்டது. பிறகு 1991 இயக்குனர் ஆர் கே செல்லமணியின் இயக்கத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் கேப்டன் பிரபாகரன். இந்த திரைப்படம் விஜயகாந்திற்கு 100வது திரைப்படம் என்ற அந்தஸ்து தந்ததோடு மட்டுமல்லாமல் இத்திரைப்படத்திற்கு பின்னர்தான் இவரை இவருடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்களும் அன்போடும் மரியாதையிடும் கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். அவரின் அரசியல் பயணம். சுமார் 35 வருடங்கள் திரைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் 2005 செப்டம்பர் 14 மதுரையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற பெயரில் கட்சி ஒன்றை ஆரம்பித்து தனது அரசியல் பயணத்தை துவங்கினார். 2006 நடந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி 234 தொகுதிகளில் போட்டியிட்டு அநேக இடங்களில் கணிசமான வாக்குகளை பெற்று திமுக மற்றும் அதிமுகவிற்கு அடுத்த தனிப்பெரும் கட்சியாக உருவானது. இவர் சந்தித்த முதல் தேர்தலில் தனது முதல் களமாக விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளரை விட சுமார் 13,000 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கேப்டன் விஜயகாந்த். பின்னர் 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் இவருடைய கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்து 49 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வென்று திமுகவுக்கு பின்னுக்கு தள்ளிய பிரதான எதிர்கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு பின்பு சில நாட்களிலே கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவுடன் இணைந்த கூட்டணியை முறித்துக் கொண்டு பிரதான எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார் விஜயகாந்த். விஜயகாந்த் நடிப்பில் வெளிவந்த சில குறிப்பிடும்படியான திரைப்படங்கள் சட்டம் ஒரு இருட்டறை, சிவப்பு மல்லி, நெஞ்சினிலே துணிவிருந்தால், பார்வையின் மறுபக்கம், சாட்சி, வெற்றி, 100வது நாள், நாளே உனது நாள், வைதேகி காத்திருந்தால், ஈட்டி, நீதியின் மறுபக்கம், நானே ராஜா நானே மந்திரி, கரிமேடு கருவாயன், அம்மன் கோவில் கிழக்காலே, வசந்தராகம், ஊமை விழிகள், தழுவாத கைகள் என அவரது ஒரு படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் மண்ணை விட்டு போயிருந்தாலும் நம் தமிழர்கள் மனதில் என்றும் நிலையாக வாழ்ந்திருப்பார் நமது கேப்டன் விஜயகாந்த்.